புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கில் கரியார் உடைத்து. இதன் பொருள் என்னவென்றால், புறத்தில் குன்றிமணி போல் செம்மையானவராய் காணப்பட்டவராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உண்டு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்னப்பா பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த கேமரா தம்பி இருக்காங்கல்ல, குதிரை சவாரி செய்கிறேன்னு போனாங்க. வரும்போது இதையும் ஆட்டையை போட்டு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட இருந்து நான் ஆட்டையை போட்டேன். ஏன்னா இது போடலைன்னா காது பிளாக் ஆயிடுது, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, அந்தளவுக்கு குளிருக்கு. சென்னைக்காரங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ முக்கியமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தொடர்ச்சியாக நேற்று நடந்த விஷயத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவர்ட் ஃபாதர் டேவிட் இருக்கார் பார்த்தீங்களா, வாட்ஸ்அப்பில் லெட்டர்லாம் விட்டார் பார்த்தீங்களா, எல்லாரும் ஊர்வலம் பண்ணுங்கள் அப்படின்னு. அவரை வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கு. நாங்கள் சொல்லியிருந்தோம் எந்த செக்ஷன்ஸ் எந்த பிரிவுக்கு கீழெலாம் இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 505, செக்ஷன் 504, செக்ஷன் 153A, இதுக்கு கீழே வந்து எஃப்ஐஆர் போட்டு இவரை கொண்டு போயிருக்காங்க. இதில் பாருங்கள் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இவரை வந்து இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, வீட்டுக்கு போய் தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் இவருக்கு ஆதரவாக இவங்க கூட நிற்கக்கூடிய யாருமே வரலை. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இத்தனை வருஷமாக, அதாவது இந்த பர்டிகுலர் மிஸ்டர் ஃபாதர் டேவிடை பற்றி நேற்று எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், கார்த்திக் ஐ எம் ஹிஸ் ஸ்டூடெண்ட். எப்போங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டால், 1990களில் இவரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், சண்டேனா காலையில் 6 மணிக்கு எழுப்ப வச்சு நம்மளை எல்லாரையும் கொண்டு போய் இந்த பைபிளை கம்பல்சரியாக வாசிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஊரில் பாருங்கள், இந்த யோகாவை கம்பல்சரியாக எல்லா ஸ்கூல்லையும் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு மதசாயம் பூசினாங்க. ஆனால் நிறைய கிறிஸ்டின் மிஷினரி ஸ்கூல்ஸில் சண்டே இந்த மாதிரி சாட்டர்டே இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் எல்லாம் கம்பல்சரியாக இது படித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அங்கே எல்லாம் எதுவும் சொல்லப்படவறதில்லை. ஏன்னா அந்த காலத்துலேயே இந்த பேரண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு அவேர்னஸும் இல்லை, அதாவது இது டெலிபரேட்டாக ஒரு கலாச்சாரத்துக்கு அகேன்ஸ்டாக பண்ணப்படுது அப்படிங்கிற அவேர்னஸ் அந்த காலத்தில் இல்லை. இனிமேலாவது அது வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பற்றி நாங்கள் பேசணும். அதே மாதிரி நேற்று இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம், இந்த சிலை எழுப்புறது அண்ணா சாலையில் நாங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிலை எழுப்போம் அப்படின்னு சட்டமன்றத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். ஏன் இவர் இந்த சட்டமன்றத்தில் இதை பற்றியெல்லாம் பேசணும், ஏன் சிலையை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக சில விஷயங்களை பார்க்கணும். அதாவது ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய ப்ரைடு அது அஃபெக்ட் பண்ணப்பட்டது இந்த சிலையினால். இதே அண்ணா சாலையில் எம்ஜிஆர் மறைந்த தினம் 24 டிசம்பர் 1987, அந்த வருடம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் மறைந்த அதே தினம் அண்ணா சாலையில் வந்துட்டு ஆட்கள் பயங்கரமான கூட்டம், அங்கே வந்து போலீஸு எதுவுமே பண்ண முடியல, அதுதான் உண்மை, அந்த மாதிரி கூட்டம் இருந்தது. அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருணாநிதி அவர்களோட சிலையை ஒருத்தர் ஏறி உடைக்கிறார். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்போ ரொம்ப ஃபேமஸாக வந்துச்சு. இப்போ கூட ரீசெண்டாக அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இணையதளத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த உடச்சதுக்கப்புறம் இப்போ அது அதே இடத்துல திருப்பி கட்டணும், அதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது திருப்பி கட்டணும், என் தந்தை இழந்ததை நான் மீட்டு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மெசேஜ், ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் சொல்கிறதுக்கு தான் இது பண்ணப்பட்டிருக்கு. பட் இது பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இனிமேல் யாருக்குமே இந்த ஸ்டாச்சுவெல்லாம் பார்க்குறதுக்கு பெருசாக ஆசை இல்லை. அப்படி கட்டுறீங்கன்னா சுதந்திர போராட்ட தியாகிகள், தேசியவாதிகள் அவங்களோட ஸ்டாச்சுவை பார்க்க ஆசைப்படுவங்களே தவிர கட்சிக்காரங்களை தாண்டி இந்த ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்கு பெரிதாக யாரும் விரும்ப மாட்டாங்களோ அப்படின்னு மக்களோட குரல் எழுது. அப்படியே அங்கேருந்து இன்னையத்தோட முக்கியமான நிகழ்வை பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசுக்கு சிற்பி அரசு அப்படின்னு நாங்கள் பேர் வச்சுருந்தோம். காரணம் என்னென்னா, நிறைய ஸ்டாச்சுவாக அப்படியே செதுக்கி தள்ளுறாங்க. ஸோ இந்த ஸ்டாச்சுவை தாண்டி இந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடியெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு உண்மை மறைக்கப்பட முயற்சி எடுக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரும்போது ஒரு நேர்மையான வெளிப்படையான அரசு தான் நம்ம நடத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் இனிஷியல் அட்டெம்ஸ், இனிஷியல் போஸ்டரிங் ஆஃப் திரு ஸ்டாலின் அவர்களும் அப்படி தான் இருந்துச்சு, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்போம் அப்படின்னு. பட் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையதளத்தில் ஒரு செய்தி உலா வருது. அதுவும் முக்கியமாக விகடன் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதிமுகவோட அஃபிஷியல் சைட்டில் இதை எடுத்து போட்டிருக்காங்க. அவங்க ஏன் அதை போட்டாங்கன்னு தெரியல, ஏன்னா அவங்க மேலேயும் இல்லை சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. பட் நமக்கு தெரியலை என்ன போட்டிருக்காங்கன்னு. பட் இந்த விஷயத்தோட சாராம்சத்தை நான் சொல்கிறோம், இதன் உண்மைத்தன்மை ஆராயப்பட வேண்டும், மாற்று கருத்தே இல்லை. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் குவாரி உரிமையாளர் சங்கம் ஒரு லெட்டர் எழுதுறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎம்க்கும் கனிம வளத்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, திரு துரைமுருகன் அவர்கள், இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் எழுதுறாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாரியெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஒருத்தங்க சின்ன சின்ன குவாரிஸ் வச்சுருப்பாங்க, அதில் வந்துட்டு எல்லாத்தையும் இந்த வளங்களை எல்லாம் எடுக்கக்கூடிய, அது கிராவலாக இருக்கலாம், சாண்டாக இருக்கலாம், கிரானைட்டாக இருக்கலாம், இல்லை என்ன வளங்களாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அனுப்புகை சீட்டு அப்படின்னு ஒன்று கொடுக்கப்படும். அந்த அனுப்புகை சீட்டு இருந்தால் மட்டும் தான் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஒரு வாரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 to 120 தடவை அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு அனுப்புகை சீட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் நபருக்கு 300 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்த்தோம்னா, தமிழ்நாடு முழுக்க அந்த பர்டிகுலர் நபர், அவர் பேர் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை எஸ் ராமச்சந்திரன், அவர் மேலே தான் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஸோ இந்த புதுக்கோட்டை எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, 500 கோடி ஸ்டாலின் அவர்களுக்கும் 300 கோடி
துரைமுருகன் அவர்களுக்கும் கொடுத்திருக்கதாகவும், அதன் காரணத்தினால் இருக்கக்கூடிய சின்ன இந்த குவாரி உரிமையாளர்கள் எல்லாருமே இந்த கார்டலைசேஷனுக்கு அடிப்பணிஞ்சு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிற அந்த அனுப்புகை சீட்டுக்கு எல்லாத்துக்கும் 300 ரூபா கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்து அலோவ் பண்ணுவோம். ஏன்னா எந்த விதமான ஒரு ரிட்டன் ஆர்டரும் இல்லை, பட் ஓரல் ஆர்டர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்க பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வளங்கள் சுரண்டப்படுது. ரெண்டாவது, இந்த வளங்கள் சுரண்டப்படுறது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பிரயோஜனமாக இருக்கும், அங்கே ஆர்டிஃபிஷியல் விலை ஏறுது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம திமுக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதுசாக வலிமை அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் ஷாக் ஆகாதீங்க, இந்த அரசு கொடுக்கக்கூடிய சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் வலிமை சிமெண்ட்டு. இந்த வலிமை சிமெண்ட் வந்துருச்சுன்னா சந்தையில் இருக்கக்கூடிய ரேட்ஸ் எல்லாம் கம்மியாகும், ஏன்னா வலிமை சிமெண்ட்டோட ரேட்டு கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதை விட முக்கியமான விஷயம், இந்த வளங்கள் எல்லாம் காக்கப்பட வேண்டும். இந்த வளங்களில் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி இந்த எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் ஏதாவது டிக்டத் கொடுத்துருக்காங்களா, ஏதாவது டீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த எல்லா மீடியாவும் ஆராயணும் அப்படிங்கிறதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். காரணம் என்னென்னா, இந்த அரசு இப்போ ரீசெண்ட் தான் 100 நாள் நாங்கள் பயங்கரமாக பண்ணியிருக்கோம், 100 நாள் சாதனைகள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த 100 நாளுக்குள்ளேயே 500 கோடி டீலு, 300 கோடி டீலு, ஆக மொத்தம் 800 கோடி டீலு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக போக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அச்சமாக தான் எல்லாருக்கும் எழுது. ஸோ ஆகையினால இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு இவங்க திமுக பதில் சொல்லி ஆகணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் பெருசாக இதை பற்றி எதுவும் எடுத்து பேச மாட்டேங்குது. அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களும் சரி, இந்நாள் எம்எல்ஏக்களும் சரி, யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த பர்டிகுலர் மிடில் மேன், இவர் மேலே அக்யூசேஷன் வச்சுருக்காங்களே இந்த எஸ் ராமச்சந்திரன் அவர்கள், அவர் வந்து அதிமுக அரசில் தான் அவர் வந்துட்டு அப்படியே கெயின் பண்ணிட்டு வந்தார். இந்த குவாரி தொழிலில் அந்த பவர் ஹவுசஸ் கூட எல்லாம் ஒரு நல்ல ஒரு டீலை போட்டு இந்த குவாரியில் ரெகுலேட் பண்ணி கார்டல் ஹெட்டாக இருக்கிறதுக்கு இவருக்கு இந்த அதிமுக அரசில் தான் இந்த வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால் அவங்களும் பேச மாட்டாங்க. பட் பொதுமக்கள் நாம இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த பப்ளிகேஷன் திரு ஸ்டாலின் அவர்கள் நம்மளோட மாண்புமிகு சிஎம்க்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம். பொதுமக்களாகிய நாமளும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பதிவு பண்ணோம். உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு இன்னுமே நிறைய பத்திரிகைகள் இந்த குவாரி மேட்டரில் கொஞ்சம் டிகின் பண்ணால் தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய வளங்களை விட தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களோட கருத்து. ஸோ அப்படியே திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். திரு அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விநாயக சதுர்த்தி நடத்தியே தீர்வோம், அந்த ஊர்வலம் நடத்தியே தீர்வோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெளிவுபடுத்துறாரு. வெறும் அண்ணாமலை அவர்கள் மட்டும் இதை சொல்ல, இந்த விஷயம் யாரெல்லாம் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து முன்னணி ரொம்பவே தீவிரமாக எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஸ்டாச்சுஸை நாம கொண்டு போய் வைப்போம், யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹிந்து முன்னணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசுக்கு நல்ல புத்தி புகுட்ட வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த 1.5 லட்சம் ஸ்டாச்சுஸை கொண்டு போய் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த ஹிந்து முன்னணி சொல்லியிருக்காங்க. இது பண்ணப்படுமா அப்படிங்கிற விஷயம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தாண்டி இன்னொரு கட்சி, அதாவது புதிய தமிழகம் கட்சியோட ஹெட் திரு கிருஷ்ணசுவாமி அவர்களும் சொல்லியிருக்காங்க, இந்த ஊர்வலத்தை தடுக்கிறதுங்கிறது ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹிந்துக்களோட ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு வேண்டி தான் இது பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரியும் அவரோட கருத்துக்கள் இருக்குது. ஆனால் பாருங்கள், இப்போ சென்டரோட சைடு சில நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 2 வேக்சினேஷன் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த லார்ஜ் காங்கிரிகேஷனில், பெரிய அளவில் கூட்டம் சேர்ற இடத்துல சேரலாம், மற்ற இடத்துல கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிக்ட் டைரக்ஷன் இல்லைனாலும் ஒரு வழிகாட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அந்த விஷயத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து. அதை தாண்டி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டசபையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒளிபரப்ப வேண்டும், தணிக்கை இல்லாமல், எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாமல், எந்த விதமான பயசும் இல்லாமல் அப்படியே நீங்கள் ஒளிபரப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது திமுகவோட தேர்தல் வாக்குறுதி. இது எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, நாங்கள் ஏற்கனவே நம்ம சேனல் வாயிலாக பல தடவை இதை வலியுறுத்தியிருக்கோம். என்ன வலியுறுத்தியிருக்கோம்னா, சட்டசபையில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற உரிமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது. வெறும் டிவி சேனலுக்கு மட்டும் இல்லை, டிவிக்காரங்க இந்த கட்சிக்கெல்லாம் ஆதரவாக செயல்படுறாங்க, அவங்க ஆட்களுக்கு என்ன செய்தி போய் சேரணுமோ அந்த செய்திகள் மட்டும்தான் சொல்லப்படுது, இதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் வெகு விரைவில் இது பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வியை இளைய பாரதம் வாயிலாக இந்த ஆளும் திமுக அரசுக்கு, தமிழக அரசுக்கு நம்ம எழுப்புகிறோம். டிரான்ஸ்பரன்சி முக்கியம் அமைச்சரே, ரொம்ப சீக்கிரம் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்புகிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நீட்டு தேவையில் திமுக மாற்றிக்கொள்வார்கள். மாட்டிக்கொள்வார்கள்னு சொன்னாரா இல்லை மாற்றிக்கொள்வார்கள்னு சொன்னாரா நான் மறுபடி கேட்டேன், ஆனால் மாற்றிக்கொள்வார்கள். ஏன்னா இந்த நீட்டு தேர்வில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, சீஃப் செக்ரட்டரி இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பரிந்துரையில், ஏகே ராஜன் கமிட்டி பரிந்துரையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்போ நாம் மண்டே எல்லாம் டியூஸ்டே பாஸ் பண்ணுவோம், இந்த அசம்பிளியில் பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சட்டம் எப்படி உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலில் இந்த ஸ்வெட்டர் எப்படி உதவுமோ அந்த மாதிரி தான் உதவுமே தவிர, இதனால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பிகாஸ் சட்டம் தெளிவாக இருக்குது, சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் தெளிவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளில் எக்ஸாம் வேறு வரப்போகுது, இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ராமா நாங்கள் பண்ணோம், இதனால் மக்களுக்கு வேண்டி முயற்சி எடுத்தோம், இந்த மத்திய அரசும் பாஜகவும் மாற்றி
அதிமுகவும் எல்லாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க, அது நீதிமன்றங்கள் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நீதிமன்ற அவமதிப்பு வரும்ல, எல்லார் மேலேயுமே கொண்டு போய் இந்த பிளேமை பாஸ் ஆன் பண்ணுறதுக்கு தான் இந்த சட்டம் உதவும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து. பிகாஸ் விஷயங்கள் கிளியராக இருக்குது, நீதிமன்றங்களோட உத்தரவுகள்லாம் கிளியராக இருக்குது. இப்போவாவது குழந்தைங்கிட்ட படிங்கடா ராசா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, படிங்க, நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு நீட் இன்கேஸ் முடிஞ்சால் அதை ரத்து பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதிகளுக்கு அழகு அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து. நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ரெண்டுமே மாட்டை பற்றி தான். அந்த மாட்டை பற்றி இந்த நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் கிட்டே ஒரு விஷயம் போய் சேர்ந்திருக்கு. சேஷன் அப்படிங்கிறவர் இந்த பெட்டிஷனை கொண்டு போய் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, எருது விடுதல், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு வெறும் நாட்டு வகை மாடுகளை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், கிராஸ் பிரீட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இந்த பெட்டிஷன் அவங்க போனோடனே மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இனிமேல் நாட்டு மாடுகளை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நாட்டு மாடுக்கும் மற்ற மாடுக்கும் வித்தியாசம் என்னென்னா திமில் பெருசாக இருக்கும் நாட்டு மாடுகளுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட ஜெனட்டிக் ப்ரீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீடை பாதுகாப்பதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். அதை தாண்டி நீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா, மாண்புமிகு நீதிமன்றம் சொல்கிறது, இதுக்கெல்லாம் மானியம் கொடுங்க, சப்சிடி கொண்டு போய் கொடுங்க, இது வளர்க்குறதுக்கு சப்சிடி கொண்டு போய் கொடுங்க, அப்படி வளர்க்குறதுக்கு நீங்கள் சப்சிடி கொடுத்தா தானே யாராவது வாங்குவாங்க, இல்லைனா என்ன பண்ணுவாங்க, இது நிறைய பால் கிடக்குது, இந்த சத்யராஜ் அப்புறம் வடிவேல் அவர்கள் இந்த மாடு வாங்க போவாங்க, அப்போ இந்த சொம்பு எடுத்துகிட்டே போவாங்க, அந்த மாதிரி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே பால் ஜாஸ்தி கிடைக்குதோ அதை போய் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஊக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட் வலியுறுத்தியிருக்கு. அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ முடியுமோ இந்த மாடுகளை அவங்க நேச்சுரல் விதமாக ரீப்ரொடியூஸ் பண்ண விடணும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது செயற்கை முறையில் கர்ப்பம் பண்ணுறது இந்த மாட்டுக்கு, ஸோ அந்த விஷயங்களை பண்ண வேணாம், முக்காவாசி அதாவது 99% பண்ணாதீங்க, அதாவது ஃபஸ்ட்டு கேஸ்னால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ரீப்ரொடக்டிவ் ரைட் இருக்குது, நம்ம மாட்கள் ஹார்ன் அடித்து நாயை ஓட்டுற மாதிரி இந்த மாட்டையுமே ஹார்ன் அடித்து ஓட்டுறாங்க, சீக்கிரமாக நமக்கு விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நேச்சுரல் ரைட் அனிமல் ரைட்டை கெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கு. இதில் பாருங்கள், நமக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீதிமன்றங்களோட பொசிஷனுமே ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. பெட்டா போன்ற ஆர்கனைசேஷன்லாம் போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டு அங்கே போய் நின்னாங்க அப்படின்னா என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது, இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியம் கலாச்சாரம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, மாடை பற்றி யார் கேர் பண்ணுறா, மாடு சத்தா யார் அழுவா அப்படின்னு தெரியாத ஆட்கள் பேச்சை கேட்டு ஒரு தடையை போட்டாங்க, அப்புறம் போராட்டம் பண்ணி அதிலிருந்து மீட்க வேண்டியிருக்கு. பட் பரவாயில்ல, பெட்டர் லேட் தென் நெவர். இப்போ நீதிமன்றங்களோட பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடுகள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம ஜல்லிக்கட்டு மாடுகளை. அப்படியே அங்கேருந்து அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு போவோம். இங்கேயும் மாடை பற்றி தான் பேசியிருக்காங்க, கௌவை பற்றி பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌவை அதாவது இந்த பசுமாட்டை தேசிய அனிமல் ஆக்கணும், நேஷனல் அனிமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஜட்ஜு சொல்லியிருக்காருங்க அலகாபாத் ஹைகோர்ட்டில். இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹிந்துவோட அடிப்படை உரிமை, ஹிந்துக்களின் அடிப்படை உரிமையை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் லைன் இது. இந்த ஜட்மெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜட்மெண்ட், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஜட்மெண்ட். என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் கோட் பண்ணப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய முக்காவாசி இஸ்லாமியர்கள் இந்த கௌவை பாதுகாக்க தான் சொல்கிறாங்க. 1857 மங்கள் பாண்டே இருக்கார் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு வீர் சவர்கர் சொன்னார், இல்லை 1857 ரிவோல்ட்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரிவோல்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போராட்டம் ஆரம்பித்ததே இந்த கௌவோட மீட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த கிரீஸ் எடுத்ததுனால தான் இந்த போராட்டமே ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்தியா ஃபுல்லாக சப்போர்ட் இருந்துச்சு, முகல் எம்பரரே கொண்டு வந்து நிற்க வச்சாங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறாரு, பல விஷயங்களை பற்றி இந்த ஜட்மெண்ட்டில் பேசிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பரிந்துரை வைக்கிறார், ஏப்பா நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஏன் இந்த கௌவை நேஷனல் அனிமல் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி அரசியல் வட்டாரங்களில் ஒரு சலசலப்பை கொண்டு வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் என்ன கேஸ்னால், ஒருத்தர் வந்து மாட்டை கொன்று புட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யூபியில் பிடிச்சி போட்டிருக்காங்க. அவர் மேலே என்னெல்லாம் செக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபியில் இருக்கக்கூடிய சட்டம், அதாவது இந்த கவுஸ் லாட்டருக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய சட்டம், திருட்டு இதுக்கு வேண்டி போட்டிருக்காங்க, இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருக்காங்க. அப்போ அவர் பெயில் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறார். அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது பெயிலை ரிஜெக்ட் பண்ணி போட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது சேலஞ்ச் பண்ணப்படுமா, இந்த பெயில் அப்ளிகேஷனுக்கு வேண்டி போனவரை இந்த ரிமார்க்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி ஆட்களும் நிறைய இந்த கௌவை ப்ரொடெக்ஷனை பற்றி பிடிக்காத ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது மேல்முறையீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெயில் வாங்கித்தனேன்னு சொல்லிட்டு அங்கே போய் போட்டு இந்த ரிமார்க்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்களா இல்லையா, டிவிஷன் பெஞ்சுக்கு போவாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் நீதிமன்றங்கள் கௌவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்படியே அங்கேருந்து நீலகிரிக்கு வருவோம். நீலகிரியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி கலெக்டர் இன்னசென்ட் திவ்யா அவர்கள் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் வரவேற்கக்கூடிய ஒரு ஆர்டர். இந்த ஆர்டரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஊரில் அதாவது நீலகிரியில் என்ன இருக்குது அப்படின்னா 90% ஆட்கள் வந்து வேக்சினேட்டடாக இருக்காங்க. ஸோ நீலகிரியில் பெரிய பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், நீலகிரி ஒரு ஹாட்ஸ்பாட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இவங்க வந்து ரிலாக்ஸேஷன்ஸை வெளியே கொண்டு வரும்போது டூரிஸ்ட் நிறைய பேர் இங்கே எதுக்கு மெயினாக வராங்க அப்படின்னா இந்த குளிரான விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு வராங்க. அதை தாண்டி நம்ம தமிழ்நாடு அரசு உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த பானங்கள் எல்லாத்தையும் குடித்து மகிழ்ந்து நம்ம அரசுக்கு 30,000 crore கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இங்கேருந்து வருதுங்க. ஸோ டூரிஸ்டெல்லாம் இங்கே வந்து குடிக்கிறாங்க, வைன் ஷாப்லலாம் போகிறாங்க, பட் அவங்க வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் 2 dose வேக்சினேஷன் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் தான் இந்த மதுபானங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இது முக்கியமாக டூரிஸ்ட்டுக்கு போடப்பட்டிருக்கு. இதே விஷயத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. இதில் பாருங்கள், நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 2 vaccination போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி அண்ணன் டூருக்கு போனீங்கன்னா என்னையும் கூப்பிட்டு போங்க, நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு கூட வந்து உட்கார கொடுக்க பசங்கள்லாம் இருக்காங்க. ஆகையினால இன்னுமே என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய விஷம சக்திகள்லாம் இருக்குது, பார்த்து நடந்துக்குங்க. அப்படியே அங்கேருந்து தேசிய நிகழ்வுகளுக்கு போவோம். ஃபஸ்ட்டுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என் வி ரமணா அவர்கள் மாண்புமிகு நீதிபதி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூபர்களெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குப்பா. இந்த யூடியூப்பில் நிறைய ஃபேக் நியூஸாக போட்டு தொலைகிறாங்க, இவங்களை தணிக்கை பண்ணுறதுக்கும் இவங்களை வந்துட்டு ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்கும் யாருமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஞாபகப்படுத்தணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, பொய்யாக சொல்லிட்டு தெரிவாங்க, பொய் விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு தெரிவாங்க. இன்ஃபேக்ட் ஹை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டை பற்றி சின்ன சேனல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, தப்பான செய்திகளை போடுறாங்க. ஸோ தேசத்தோட பாதுகாப்புக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை இப்போ சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸே ரியலைஸ் பண்ணிட்டார். இதை நான் ஏன் சொல்ல வரேன், அது ரொம்பவே முக்கியமான விஷயம். கருத்து சுதந்திரமும் இருக்கணும், அதே மாதிரி உண்மையை போய் சேரும் ஃபேக் நியூஸ் இருக்கு பாத்தீங்களா, அதனால வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. கருத்து சுதந்திரம் இருக்கணும், ஃபேக் நியூஸும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டைட் ரோப்பை வாக் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இதை எப்படி பண்ண போறாங்க, ரெகுலேஷன் ஒன்று கொண்டு வந்துட்டு கவர்மெண்ட் கீழே கொண்டு வந்துட்டா கவர்மெண்ட் சொல்றதை கேட்கணும். அப்போ செல்ஃப் ரெகுலேட்டரியா வச்சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாம் கும்பலா ஒன்று சேர்ந்துட்டு இந்த ஆளும் கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிறது, இல்லை ஆளும் கட்சிக்கு அகேன்ஸ்ட் ஒரு அஜெண்டாவில் செயல்படுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது. ஸோ இந்த டஃப்பான விஷயத்தில் என்ன நடக்க போகுது, அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே திரு மோடி அவர்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 125 rupees கமாமரேட்டிவ் காயினை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 125 rupees காயினா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்கான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். இன்னுமே அதை நிறைய பேருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 125 ஆச்சு, அதோட ஃபவுண்டர் ஸ்ரீலா பக்த வேதாந்த சுவாமி பிரபுபாதாவோட ஆனிவர்சரி. ஸோ அந்த 125 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமாபரேட்டிவ் காயினை விட்டுருக்காங்க. என்ன இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், என்ன இந்த இஸ்கான் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகவத்கீதாவை கிட்டத்தட்ட 89 languages வேதிக் லிட்ரேச்சரை கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜஸில் கொண்டு போய் சேர்க்கறது, வெளியூரில் இருக்கக்கூடிய இந்த நிறைய பேருக்கு கொண்டு போய் இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் இந்த பகவத்கீதா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற வேலைகளை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் புரியிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த மூமெண்ட்டுக்கும் ஒரு ஒற்றுமை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, புரட்சி தலைவர் வீட்டுக்கு போகும்போது முதல்ல நம்ம சாப்பிட்டு தான் போய் அவரை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இந்த இஸ்கான் டெம்பிளில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்ல வெஜிடேரியன் சாப்பாடு, அருமையான சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் அங்கே போய் பார்க்க முடியும். இதை நம்ம குருத்வாராவில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி கலாச்சாரத்தை எந்த மதமாக இருந்தாலும் போற்றுவோம், வரவேற்போம். அப்படியே ஒரு ஹார்ட்லைனர், காஷ்மீரி ஹார்ட்லைனர்னு சொல்லுவாங்க, அதாவது இவங்கெல்லாம் எப்படின்னா காஷ்மீரை பிரிக்கணும், இல்லை பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கணும், அந்த மாதிரி சுற்றிக்கிட்டக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் அந்த காஷ்மீர்லேயே வந்து காஷ்மீருக்கு நிறைய உரிமைகள் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதை தாண்டி பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய 91 ஒரு நபர், அவர் பேர் என்ன, ஜிலானி, சையத் அலி ஜிலானி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு காலமாயிட்டார். காலமானோன்னா திரு மோடி அவர்கள் அவர் என்ன வருத்தம் தெரிவிக்கிறார், ஐ எம் ஷாக் டு நோ அபவுட் இட் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வந்துட்டு இவங்களுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வருத்தம் தெரிவிக்க மாட்டோம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து தேசத்துக்கு அகேன்ஸ்டாக பேசக்கூடிய ஆட்கள், பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஆட்கள். இதுக்கு உதாரணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இம்ரான் கான் இருக்கார் பார்த்தீங்களா, அவருமே வந்து ரொம்ப ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காரு இந்த ஜிலானிக்கு. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் மார்னிங் டே போட்டிருக்காங்க இந்த பர்டிகுலர் ஆள் இறந்து போயிட்டார்னு. திரு மோடி அவர்களுக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் இருக்கலாம், பட் நமக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்திய தேசம், இந்திய இராணுவம், இறையாண்மை, இதை தாக்கக்கூடிய எந்த நபருக்கும் இரங்கலும் கிடையாது, அப்ரிசியேஷனும் கிடையாது, எதிரி எதிரி தான். அப்படியே அங்கிருந்து சர்வதேச நிகழ்வுகளுக்கு போவோம். எல்லா நாடும் ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்கும், என்லைட்டன்டு செல்ஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் பார்க்கும், அதோட நாட்டோட முக்கியத்துவம் மட்டும்தான் பார்க்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், பல நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, தாலிபான் கூட டிஸ்கஷன் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. சிம்பிளான விஷயங்க, தாலிபான்ங்கிறது ஒரு தீவிரவாத இயக்கம், அந்த தீவிரவாத இயக்கத்து கூட என்ன டிஸ்கஷன் வச்சுருப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே கண்டிப்பாக இவங்க கூட எந்த விதமான டிஸ்கஷனும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கல. இவங்க கூட தெர் இஸ் நோ நெகோஷியேட்டிங் வித் த ஈவில் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே வந்து இன்னும் முன்னெடுக்கல. ஆம்ஸ்டர்டாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 1 billion euro தரோம், நீங்கள் வந்துட்டு உங்களோட இந்த அகதிகளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு. எங்கே
எந்த அரசினால் அகதியானாங்களோ அவங்களுக்கே கொண்டு போய் காசு கொடுக்குறாங்க. இந்த லெவலில் தான் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, அதாவது இந்த பிரிட்டிஷோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தாலும் சரி, யூஎஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகதிகளை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு. இந்த அகதிகள் முகாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆப்கானிஸ்தானில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு காசை கொடுக்குறோம், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலிபான் கூட நெகோஷியேட் பண்ணுற அளவுக்கு நம்ம உலக நாடுகள் இருக்குது அப்படிங்கிற நிலைமையை இளைய பாரதம் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஆனால் நம்மளோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காலத்துலேயும் இவங்க கூட நெகோஷியேட் பண்ணக்கூடாது. இவங்களையெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அங்கே வந்து சிவிலியன் கவர்மெண்ட்டை கொண்டு போய் வைக்கிறதுக்கு, அங்கே சிவிலியன் கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதான் நம்ம பார்க்கணுமே தவிர, இவங்க கூட பேச்சுவார்த்தையோ இல்லை இவங்க கூட வந்துட்டு ஒரு சாஃப்ட் கார்னரோ என்றைக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்களோட கருத்து. பதிவு ரீதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, 500-300 அப்போ உங்களுக்கு வெறும் அவதூறு, எதுவுமே கிடைக்காது. இது வரைக்கும் என்ன கிடைச்சிருக்கு ஒன்றும் இல்லைல்ல, அதே தான் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த காணொலி வாயிலாக நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம். இந்த விஷயம் எல்லாம் பொய், இப்போலாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்மளோட ஆளும் தமிழக அரசு சம்மந்தப்பட்டவர்கள் அதை வந்து தெளிவுபடுத்தணும். ஏன்னா அது ரொம்பவே சீரியஸான குற்றச்சாட்டு வந்து 100 நாள் 500+300 800 கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ போக போக என்ன ஆகும் அப்படிங்கிற அச்சம் மக்களுக்கு எழும். ஆகையினால இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க, மக்கள் நிறைய பேர் அச்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய்ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.